வந்து எவ்வளோ கொடுக்க சொன்னதுன்னா தண்ணி நேற்று எதுனா 15,000 ஆமா நேற்று லேட் நைட் நியூஸ் என்ன நான் என்ன 3 மணிக்கு எஞ்சிங்க வந்துட்டேன் கல்யாணம் 4,000 கொடுக்குறேன் 5,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுசீரமைப்புக்கு போறேன்னு இருக்காங்க இல்லையா கர்நாடக அரசை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை முழுமையாக செயல்படுத்தவில்லை 15,000 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் 10 நாட்களுக்குள் என்று உச்சநீதிமன்றம் சொல்வதை ஒருபுறம் வைத்துவிட்டு முதலிலே 5,000 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கின்றோம் என்று கூறிவிட்டு மறுபுறமே உச்சநீதிமன்றத்தில் மறுபரிசீலனை மனு தாக்கல் செய்யப்போவதாக அறிவித்திருப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் கர்நாடக அரசு இதுவரை தமிழகத்திற்கு 94 டிஎம்சி தண்ணீரை கொடுத்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக 33 டிஎம்சி தண்ணீரை தான் கொடுத்திருக்கிறது கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளை ஏமாற்ற நினைக்கக்கூடாது மறுபரிசீலனை என்று கர்நாடக அரசு கூறும்போதே அது மனிதநேயமற்ற அரசாக செயல்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நீதிமன்றத்திலே கர்நாடக அரசு இரட்டை வேடம் போடுகிறது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுபடி கர்நாடக அரசு தண்ணீர் தர வேண்டுமே தவிர அவர்கள் அரசாங்கத்திலே அதிகாரிகளுடனும் அனைத்து கட்சிகளோடு சேர்ந்து பேசி அதன் அடிப்படையிலே திட்டமிட்டபடி தண்ணீர் தருவதாக கூறியிருப்பது ஏற்புடையதல்ல இது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது மாறானது கர்நாடக அரசு காவிரி பிரச்சனையிலே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசை பொறுத்தவரையிலே உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி ஒழுங்காற்று குழுவை உடனடியாக அமைத்திட வேண்டும் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஒருபோதும் தவிர்க்கக்கூடாது அதை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் அது மத்திய அரசினுடைய கடமை என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் தமிழக அரசை பொறுத்தவரையிலே இனியும் இந்த பிரச்சனையிலே காலம் தாழ்த்தாமல் வேடிக்கை பார்க்காமல் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதன் மூலம் தமிழக விவசாயினுடைய நலனை முழுமையாக காக்க வேண்டும் ஏற்கனவே 5 வருட காலம் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு முறையே இல்லை 3 போகம் 2 போகமாக மாறி 2 போகம் 1 போகமாக ஆகியிருக்கிறது இன்றைக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரே சம்பா சாகுபடிக்கு முழுமையாக பயன்படாத நிலை எனவே நியாயத்தின் அடிப்படையிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை தவிர்க்கக்கூடிய நிலையை கர்நாடக அரசு பார்க்கிறது அது ஏற்புடையது அல்ல நேற்று கர்நாடக முதல்வர் பேசும்போது கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கும்னு ஒருபுறம் சொல்கிறாரு இன்னொருபுறம் வந்து கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் ஆஸ் பிளான்ட்னு திரும்ப திரும்ப சொல்கிறார் அந்த வார்த்தையிலே பல உள்நோக்கம் இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு ஏற்றுமாறு தான் சட்டப்படி மாநில அரசு செயல்பட வேண்டுமே தவிர
அங்கே இருக்கின்ற மாநில பிரச்சனைகளுக்கு ஏற்றுவாரோ அதிகாரியுடைய சொல் கேட்டோ அங்கே இருக்கின்ற அனைத்து கட்சியின் கூட்டத்திலே என்ன சொல்கிறார்களோ அதை மனதிலே வைத்து முதல்வர் செயல்படக்கூடாது. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு அல்ல, மனிதாபிமான செயலும் அல்ல. டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்றே ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இதே நிலை கர்நாடக விவசாயிகளுக்கு ஏற்பட்டால் என்று அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். விவசாய வர்க்கத்தை இந்தியாவிலே பிரிக்கக்கூடாது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேஷ், பீகார் என்று விவசாய வர்க்கம் என்றால் தமிழகத்திலே ஒரே வர்க்கம். விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கையை வைக்க முடியும். எனவே மத்திய அரசு விவசாய பிரச்சனையிலே நடுநிலையோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக தண்ணீர் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் சரியே முறையே மனிதாபிமான அடிப்படையிலும் செயல்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். திருவள்ளுவர் சிலை திருப்போரூரில் பூங்காவிலிருந்து அகற்றப்பட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இச்சம்பவம் வேதனைக்குரியது. உலக பொதுமறையாம் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருடைய சிலையை பல நாடுகளிலே நிறுவி பாதுகாத்து வருகிறார்கள். இந்தியாவில் உள்ள உத்தரகண்ட் மாநிலத்திலே சமீபத்திலே அந்த சிலையை நிறுவக்கூடிய சிறந்த நிலையை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்து ஏற்படுத்தினோம். இன்றைக்கு திருவள்ளுவர் சிலைக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு அந்த சிலை திருப்போரூரில் மீண்டும் நிறுவப்பட வேண்டும். தவறான பணியை செய்த சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது ஜல்லிக்கட்டு தமிழக மக்களுடைய கலாச்சார பெருமையை பறைசாற்றும் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டு. மத்திய அரசு இந்த வருடம் பொங்கல் பண்டிகையிலே ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே ஜல்லிக்கட்டு தகுந்த பாதுகாப்பு அம்சங்களோடு நடக்க வேண்டும். இதற்கு தமிழக அரசு சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே நீதிமன்றத்தை அணுக வேண்டும். காவேரி பொதுவா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது ஜனநாயகத்திலே முறையாக சரியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். இதிலே அரசியல் கூடாது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை தண்ணீர். ஒருபுறம் விவசாயத்திற்கு, மறுபுறம் குடி தண்ணீர். இதனை கொடுக்கக்கூடிய நியாயமான நிலையிலே அண்டை மாநிலங்கள் இல்லை என்றால் அரசாங்கம் அதை பேசி தீர்க்க வேண்டும், அதிகாரிகளோடு பேசி தீர்க்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட்டு ஒரு நல்ல முடிவை கொடுக்க வேண்டும். இரு மாநிலங்களுக்கு இடையே மத்திய அரசு தலையிட்டு நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இவைகளெல்லாம் தாண்டி விவசாய வர்க்கம் பசியிலே வாடிக்கொண்டிருந்தால் 2 லட்சம் தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்களாக தமிழகத்திலே மாறக்கூடிய நிலை ஏற்பட்டால்
நிச்சயமாக அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அது சரி, டாக்டர் வர வரைக்கும் காத்திருக்கணும், பேஷண்ட் ஐசியூல போட்டா பேஷண்ட் செத்து போனா யார் சார் பொறுப்பு? அதுக்கு என்ன முறை? அது முறையே இல்லையே, என்ன முறை? அது தீர்ப்பு வர வரைக்கும் காத்திருக்கணும்னா அப்புறம் வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம அடுத்த மாநிலம் தண்ணீர் கொடுக்காம இருந்தா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்லை குரல் கொடுத்துதான் ஆகணும். விவசாயம் இங்கே பஞ்சப்பட்டியில் சாவரத்து வேடிக்கை பார்க்க முடியுமா? எந்த மாநிலமாவது வேடிக்கை பார்க்குமா? இன்னொரு மாநிலம் தண்ணி கொடுக்காம விவசாயி வந்து பஞ்சப்பட்டியில் இருந்தா எந்த அணுகுமுறை செய்தாலும் போராட்டம் செய்கிறோம், ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், உண்ணாவிரதம் செய்கிறோம். நேரடியாக விவசாயிகள் போய் பேசுகிறாங்க இல்லையா? கல் கூட கரையும் போல இருக்க சிலர் கரைய மாட்டேங்கிறாங்களே. விவசாய வர்க்கத்தை வந்து அழித்து நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. அதுக்கு குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கும். அது தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு எந்த காலத்திலையும் யாராலையும் முடியாது. அதன் அடிப்படையிலே தான் இன்னும் எவ்வளோ வருஷம் வந்து கெசட் வந்து உங்களுக்கு மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாமல் இருக்குது இல்லையா? மேலாண்மை வாரியம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகணும்னு காத்துட்டு இருக்க முடியுமா என்ன இல்லையா? இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா மத்திய அரசு வந்து அதில் தலையிடாமல் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும்னு அஞ்சு வருஷம் வேடிக்கை பார்க்க முடியுமா? உண்மை நிலைக்கு ஏற்றவாறு கூற வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய கடமை. அதே நேரத்தில் இரு மாநிலத்தினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு இதுவும் மிக முக்கியம். அதிலையும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் காவிரி பிரச்சனை மட்டுமல்லாமல் முல்லை பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பெரியாறு பிரச்சனையை தாண்டி இன்றைக்கு சிறுவாணி பிரச்சனை வந்திருக்கிறது. கடந்த 5.5 ஆண்டு காலமாக இங்கே அதிமுக ஆட்சி ஆட்சியில் இருக்கிறது. தொடர்ந்து பிரச்சனைகள் தீரவில்லை, வளர்ந்து கொண்டு போகிறது. இதற்கு உடனடி தேவை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா தலைவர்களுடைய கருத்தை கேட்டு அதற்கேற்றவாறு உயிர்நாடி பிரச்சனைக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலே டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது, நியாயத்தின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய கட்டாய காலம் வந்துவிட்டது. இனியும் தாமதப்படுத்தக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, மெத்தன போக்கை கையாளக்கூடாது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகே தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பணி எல்லா மாவட்டங்களிலும் முடுக்கிவிடப்பட்டு என்னுடைய சுற்றுப்பயணம் தொடர் சுற்றுப்பயணம் வெற்றி சுற்றுப்பயணமாக அமையப்பெற்றிருக்கிறது. மண்டல கூட்டங்கள், நேரடியாக வட்டார நகர தலைவர்களை சந்திப்பது, கிராமத்திற்கு செல்வது என்ற ரீதியிலே 7000 இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற பிரதிநிதிகளையே நான் சந்தித்திருக்கிறேன். 32 ரெவென்யூ மாவட்டங்களிலே 28 ரெவென்யூ மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். இதனுடைய நோக்கம் தோல்வியை கண்டு நாங்கள் தோண்டுவிடவில்லை, தோல்விகளை வெற்றியாக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவர்களும் இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் தேர்தல் முடிவுகள் வந்த 105 நாட்களிலே சுமார் 65-70 நாட்கள் என்னுடைய சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 1 மாத காலமாக உள்ளாட்சி தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே, அதற்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையிலே நான் இயக்க நண்பர்களோடு, மூத்த முன்னணி தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்தவர்களோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக தமிழகத்திலே உள்ள ரெவென்யூ மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட உள்ளாட்சி பகுதிகளிலே எந்தெந்த இடங்களிலே நாங்கள் வெற்றி பெறக்கூடிய முதல் நிலையிலே இருக்கிறோமோ அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
அந்தந்த பகுதிகளை பலப்படுத்த வேண்டும், அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த பணி ஏற்கனவே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டு, ஒவ்வொரு பஞ்சாயத்து அமைப்பிலும் ஆயிரக்கணக்கான இடங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற ஒரு நல்ல சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே கடின உழைப்பை மேற்கொண்டு மக்களை சந்தித்து குறுகிய காலமாக இருந்தாலும் இரண்டாம் நிலையிலிருந்து முதல் நிலைக்கு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலை ஏற்படவில்லை என்றாலும் கூட இரண்டாம் நிலையிலே அதிகபட்ச வாக்குகள் வாங்க வேண்டும், நம்முடைய சதவீதத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியை பொறுத்தவரையில் இன்றைக்கு எங்களுடைய செயல்பாடு தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய பணியை செய்ய வேண்டும், அதிலே தொய்வு இருக்கக்கூடாது. வெல்லக்கூடிய இடங்களிலே தனியே வெல்ல வேண்டும், இரண்டாம் இடங்கள் இடத்திலே வர வேண்டிய இடத்திலே அதிக வாக்குகள் பெற்று வந்து சதவீதத்தை உயர்த்த வேண்டும். கூட்டணியை பொறுத்தவரையில் தேர்தல் அறிவித்த உடனேயே காலதாமதமின்றி ஒரு குறித்த நாட்களுக்குள் இயக்கத்தினுடைய உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்தவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறே முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா படாதா என்பது எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் என்னுடைய அறிவிப்பு வரும். இப்பொழுது தனித்தன்மையோடு செயல்பட நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக எங்களுடைய மாவட்ட தலைவர்களும் தொண்டர்களும் தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு இரண்டு மூன்று மடங்காக தங்களுடைய பணியை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். என்னுடைய சுற்றுப்பயணமும் அந்த வகையிலே அமைந்திருக்கிறது. நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் மக்களுக்கு செயல்பட தயாராக இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சென்ற மாதமே மூன்று ஆர்ப்பாட்டங்களை சென்னையிலே நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் பிரச்சனை என்றால் அதற்கு முதல் நிலை கொடுப்போம். நன்றி சார்.